எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பின்தொடரும் நிழலின் குரல். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மறக்கப்பட்ட புனிதவதியுடன் ஒரு சந்திப்பு. ரணில் குணசிங்கே. மாஸ்கோவிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தர்கிஸ் கிராமத்தை அடைய வேண்டும். மிகுந்த பொறுமை தேவைப்படக்கூடிய பயணம் அது. இரும்புத்திரை இருந்த நாட்களில் நான் பலமுறை ரஷ்ய கிராமங்களுக்கு கூட சென்றதுண்டு. கூட்டுப்பண்ணைகளை பார்வையிடுவது, லட்சிய தொழிலாளிகளை சந்தித்து உரையாடுவது என்று அப்போதெல்லாம் பயண ஏற்பாடுகள் முன்னதாகவே செய்யப்பட்டிருக்கும். அனைத்தும் அறிந்த ஒரு வழிகாட்டி கூடவே இருப்பார். பெரும்பாலும் அவர் மிக இனிமையாக பேசக்கூடியவராகவும் கம்யூனிஸ்ட் கட்சி மீது ஆழ்ந்த பற்று உடையவராகவும் உலகின் எதிர்காலம் பற்றிய கவலை நிரம்பியவராகவும் என் தேசத்து இடதுசாரி இயக்கங்கள் பற்றிய அக்கறை கொண்டவராகவும் இருப்பார். பயணத்திலும் சரி, பிற நிகழ்ச்சிகளிலும் சரி, குளறுபடிகளே இருக்காது. சில எதிர்பாராத இனிய நிகழ்ச்சிகளை தவிர, ஒருமுறை கூட்டுப்பண்ணை விவசாயிகள் தங்கள் பண்ணைக்கு ஓர் இலங்கை எழுத்தாளன் வருகை தந்தது பற்றி அறிந்து எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்து வேலைகளை நிறுத்திவிட்டு சேர்ந்திசை பாடல் ஒன்றை தேர்ந்த குழு போல சுருதி சுத்தமாக பாடினார்கள். அது ஆசியாவின் பெருமையை பற்றிய பாடல். அவர்கள் அதை விசேஷமாக பயிற்சி செய்யவில்லை என்றும், ஓய்வு நேரங்களை அவ்வாறு தொழிற்சாலையில் பாடல் பாடியும் ஆடியும் செலவிடுவதாகவும் தெரிந்து கொண்டேன். முன்பெல்லாம் ருசிய பயணம் என்பது பலமுறை படித்த ஒரு நூலை மீண்டும் படிப்பது போல. எனினும் அதன் கவர்ச்சி என்னை எப்போதும் இழுத்து கொண்டிருந்தது. ஏனெனில் நான் எல்லா நூல்களிலும் வரிகளுக்கிடையிலும் வாசிக்க முயற்சி செய்பவன். அவ்வாசிப்பு பல சமயம் என் கற்பனை என்பது என்னை சோர்வடையச் செய்வதில்லை. உண்மைக்கு நாம் ஒருபோதும் முழுக்க அறிந்துவிட முடியாத முகங்கள் பல உண்டு என்ற ஆழமான நம்பிக்கையே ஒரு அறிவுஜீவியின் அடிப்படை தகுதி என்று நம்புகிறேன். சிங்கள ஆங்கில எழுத்தாளரும் மார்க்கசிய அறிஞருமான ரணில் எழுதிய பனியுருகிய பிறகு என்ற தொகைநூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி இது. இப்போது எதுவும் இல்லை. மாஸ்கோவின் தேசிய சுற்றுலா கழக வாசலில் அங்கீகாரம் பெற்றவர்களும் பெறாதவர்களுமாக வழிகாட்டிகள் முட்டி மோதுகிறார்கள். டாலர் டாலர் என்று காய்ச்சல் வந்தது போல மொத்த நகரமே பிதற்றுகிறது. அங்கீகாரமில்லாத வழிகாட்டிகள் எல்லா இன்பங்களும் $8 கனவானே என்று ஆங்கிலத்தில் கூவுகிறார்கள். எல்லா இன்பங்களுக்காகவும் வந்துள்ள ஐரோப்பியர் அத்தகைய வழிகாட்டிகளை பேரம் பேசி அமர்த்தி கொள்கிறார்கள். ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் பிற ஐரோப்பிய மொழிகளிலும் அறிவிப்பு பலகைகள் அறிமுகமில்லாதவர்களை அங்கீகாரமில்லாத வழிகாட்டிகளை நம்பி எங்கும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கின்றன. ஆனால் பயணிகளில் பெரும்பாலோர் சிறிது உத்வேகத்தை தேடி வந்தவர்கள். அவர்களுக்கு வரலாற்றில் ஆர்வமில்லை. பிரெஞ்சு கதையொன்றில் வருவது போல இறந்து போன மனைவியின் கல்லறை மீது விபசாரியை அழைத்து வந்து படுக்க வைத்து புணரும் கணவனின் மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். சிறிது போதை, நிறைய விபச்சாரம், ஆபத்தில்லாத சில்லறை குற்றங்கள், இதுவே அவர்கள் இலக்கு. உடைந்து போன மார்க்ஸ் லெனின் சிலைகள் மீது மார்பிலோ தலைமையிலோ ஏறி நின்று சில புகைப்படங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல வழிகாட்டிகள் வழிகாட்டிகளே அல்ல என்பது அவர்களுடைய மார்புகள் பிதுங்கி வெளித்தெரியும் விதம், உடலசைவுகள், பார்வைகள், குரல்கள் மூலமே ஊகிக்கக்கூடியதாக உள்ளது. இன்றைய ரஷ்யாவால் அரசால் ஊக்குவிக்கப்பட்டு வளர்ந்த பிரதான தேசிய வருமான மார்க்கமாக உள்ள தொழில் விபச்சாரம்தான் என்று என்கே கூறியிருந்தார். பிச்சை எடுப்பதும் திருடுவதும் உபதொழில்கள். நட்டாலியா என்றால் டால்ஸ்டோய் வாசகனை மலர வைத்து தூய மலரொன்றை ஆத்மாவில் மணக்க வைக்கும் பெயர். இன்று விபச்சாரியின் குழு உக்கிரி பெயர் என்று சொன்னார்கள். எந்தளவுக்கு வழிகாட்டிகள் உள்ளனரோ அந்த அளவுக்கு உதவிகரமான வழிகாட்டிகள் இல்லை. எனது தேவை மிக அபூர்வமான ஒன்று போல கருதப்பட்டது. கணவானே, நீங்கள் கீழே தேசஸ்து சோசலிஸ்டா என்றார் அதிகாரி. என்ன சொல்வது? ஆம், கிட்டத்தட்ட என்றேன். புரோய்கா வீதியில் விசாரித்து பாருங்கள், அங்கு சில சோசலிஸ்டுகள் வாழ்கிறார்கள் என்றார். 2 நாள் மாஸ்கோவில் தங்கும்படி நேர்ந்தது. ஏற்கனவே இங்கு 14 முறை வந்துள்ளேன். பனி உருகும் காலகட்டத்தில், குடியரசுகள் பிரியும் காலகட்டத்தில், பிரிந்து போன பிறகு எல்லாம் கூட வந்துள்ளேன். பெரும் சரிவு ஒன்றையே முன்பு காண முடிந்தது. அச்சரிவுக்கான அறிகுறிகளை கடந்த 20 வருடங்களாக ரஷ்யாவில் கண்டும் வந்தேன். விவசாயத்தில் பெரும் வீழ்ச்சி, பெருகும் தரிசு நிலங்கள், உற்சாகமில்லாத சந்தை கூடங்கள்,
எப்படி ரஷ்யா சரிந்தது என்பதல்ல, எப்படி அது 30 வருடம் தாக்குப்பிடித்தது என்பதே என் வியப்பாக உள்ளது. ரஷ்யாவின் அனைத்து உற்பத்தி அமைப்புகளும் தங்கள் உயிரோட்டத்தை இழந்து எண்ணற்ற கட்டுப்பாடுகளினாலும் சடங்கு முறைகளினாலும் ஊழலினாலும் படிப்படியாக செயலிழக்க ஆரம்பித்தது. 60களிலேயே மறைக்க முடியாதபடி தெரிய ஆரம்பித்தது. அது குறித்த என் கட்டுரைகளை சிலரேனும் இப்போது நினைவு கூறலாம். அது சோவியத் திட்டமிடலில் உள்ள பிரச்சினை, கம்யூனிசத்தில் உள்ள குறையல்ல என்று பிற இடதுசாரி அறிஞர்களைப் போலவே நானும் நம்பினேன். கடைசி வளத்தையும் சுரண்டுவதன் மூலம், தடையற்ற வன்முறை மூலம் 30 வருடங்களை கடத்திவிட்டார்கள். கம்யூனிசம் விழுந்தபோது மிஞ்சிய ரஷ்யா உயிரிழந்து போன ஒரு சமூகம். இது வெறும்போடு கனவானே, இதன் உயிர் போய் பல வருடங்கள் ஆகின்றன. இப்போது சதையும் செல்லரித்து மட்கிவிட்டது என்றார் ஒரு கல்லூரி பேராசிரியர். இன்று மாஸ்கோவில் மாறாதது குளிர் மட்டும்தான். அதிகார வர்க்கத்தின் குளிர்ந்து இறுகிய நிதானம், அதற்கு கீழே வெகு ஆழத்தில் தெரிபவர்கள் போல குடிமக்கள். இதுதான் நான் கண்ட பழைய மாஸ்கோ. பொதுமக்களின் பரிபூர்ணமான தனிமை பழக்கமாக ஆகி மெல்ல உடல் அசைவுகளிலும் கலந்துவிட்ட எச்சரிக்கை, எங்கும் எப்போதும் காண கிடைக்கும் நிசப்தமான ஒழுங்கு எல்லாம் போயிற்று. ஒரு பெரும் தேசம் கூச்சங்களை மறந்து கட்டுப்பாடுகளை இழந்து உயிர் வாழ்தலுக்காக ஒருபுறமும் ஆபாசமான போகங்களுக்காக மறுபுறமும் மலைமோதுவதை கண்டேன். இருதரப்புக்கும் டாலர் என்பதே மந்திரமாக இருந்தது. நீங்கள் முக்கியமான ஒரு தெருவில் சந்தடியில் நின்று கொண்டிருக்கும் போது கூட இளம்பெண் ஒருத்தி நட்டாசா உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் சைகைகளை காட்ட வாய்ப்பு உள்ளது. அல்லது குளிரில் நீளம் பாய்ந்த குழந்தையுடன் ஒரு அன்னை தாஸ்தேவையேவஸ்கியின் நெல்லி டாலர் போடும்படி விடாது மன்றாடுகிறாள். இரவு வாழ்க்கை ஒருவித வெறியோடு இங்கு செயல்படுகிறது. பாரிஸில் பழையதாகிவிட்ட அத்தனை காம வக்கிரங்களும் இங்கு குவிந்து கிடக்கின்றன. ஆண் பெண்களுக்கான சுயபோக கருவிகளை தெருவில் குவித்து விற்கிறார்கள். இதை அனுமதித்திருந்தால் ஒருவேளை பெரிய ஸ்ட்ராய்க்காகவே வந்திருக்காது என்றார் பேராசிரியர் நண்பர். ஒவ்வொரு ரசியனும் அடுத்த கணம் என்று ஒன்று இல்லை என்பது போல வெறியுடன் இருக்கிறான். கடைசியில் விரும்பிய வழிகாட்டி கிடைத்தாள். காத்ரைன், பழைய சக்கரவர்த்தினியின் பெயர் காத்ரைன் வஸ்லியேவா. தன்னை கேட் என்று கூப்பிடும்படி பலமுறை சொன்னாள். காத்ரைனை அப்படி சுருக்கிக் கொள்வது ஐரோப்பிய பாணி. ரஷ்யாவில் காத்யா என்பார்கள். உக்ரைனில் ஆசிரியையாக இருந்தவள். அங்கு பள்ளிகளை மூடிவிட்டார்கள். ரஷ்யர்களை துரத்தியும் விட்டார்கள். அம்மாவின் சகோதரர் ஒருவர் இங்கு அரசு பணியில் இருப்பதால் $600 லஞ்சம் தந்து அரசு வழிகாட்டி என்ற வில்லை கிடைத்தது. பாருங்கள், இந்த நகரில் இப்போது மிகவும் கிராக்கியான வேலை இதுதான். எனக்கு அவள் பேச்சு புரியவில்லை. அவளுக்கு சுற்றுலா கழகம்தான் சம்பளம் தருகிறது ரூபிலில். அதை அப்படியே பிச்சைக்காரனுக்கு போட வேண்டியதுதான். அவன் ஒருவேளை சாப்பிடுவான். பிறகென்ன வருமானம்? டாலர் கிடைக்கும், பயணிகள் தருவார்கள். எனக்கு கோபம் வந்தது. அவர்கள் சும்மா தரமாட்டார்களே என்றேன். ஆம், அது மிகவும் சிறிய வேலை. ஐரோப்பியர் அவசரக்காரர்கள், சீக்கிரம் முடிந்துவிடும் என்று என்னை பார்த்து கண் சிமிட்டினாள். மாஸ்கோவில் பயணிகள் பார்க்க விரும்பும் இடங்கள் அவளுக்கு நன்கு தெரியும். உணவுக்காக கையேந்தும் குழந்தைகள் நிரம்பிய சேரிகள், மக்கள் குப்பைகளை துளாவி அழுகிய ரொட்டி துண்டுகளை பொறுக்கும் குப்பை மேடுகள், 3 முக்கிய மாதா கோயில்கள். நான் தேடிச் சென்ற சோசலிஸ்ட் கசப்பான முகம் கொண்ட முதியவர், செம்படையிலிருந்தவர். சைபீரிய பகுதியில் உதவி முகாம் கமிசராக இருந்து பென்ஷனுடன் ஓய்வு பெற்றவர். பென்ஷனுக்கு இப்போது மதிப்பில்லை, ஒரு டம்ளர் ஓட்கா அளவுக்கு கூட. கணப்பு இல்லாத அந்த பழைய அறை குளிர்ந்து உறைந்திருந்தது. வீட்டுக்குள்ளும் சைபீரிய பனிக்கோட்டு அணிய வேண்டியிருந்தது அவருக்கு. தங்கம் சில பதக்கங்களாக இன்னும் சிறிது மிஞ்சியுள்ளது. அதன் பிறகு தற்கொலைதான். துப்பாக்கியில் குண்டு போட்டு தயாராக வைத்திருக்கிறேன் என்றார். நான் அவரை பார்க்க போனது அவருக்கு பிடிக்கவில்லை. சோசலிஸ்ட் ஒரு பொருட்காட்சி சாலை பொருள் அல்ல என்றார். புகாரினின் விதவியை பார்க்க விரும்புவதாக சொன்னேன். புகாரினா என்று வியப்புடன் குரோதத்துடன் கேட்டார். சோசலிஸ்டை காட்டிக் கொடுத்த துரோகி. அவனை போன்ற துரோகிகளால் தான் கம்யூனிசம் அழிந்தது. அவரை பொறுத்தவரை சோசலிச நடைமுறையில் பெரிய பிழைகள் நடந்துவிட்டன. முதல் பிழை குருசேவாட்சிக்கு வந்தது. ஆரம்ப கட்டத்திலேயே குருசேவ் அடையாளம் காணப்பட்டு களையெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது தோழர் ஸ்டாலினின் தவறு. கோர்பசேவ் களையடிக்கப்படாதது தோழர் பிரஸ்னேவின் தவறு.
இந்த இரு தவறுகளும் தான் சோசலிஸ்ட் அமைப்பின் வீழ்ச்சிக்கு காரணம். வேறு என்ன என்று என்னிடம் வியப்புடன் அவர் கேட்டார். இன்று என்ன நடக்கிறது பார்த்தீர்கள் அல்லவா? இந்த தேசத்தின் இளைய தலைமுறை போதையில் எழுகிறது. மட்டும் ஏறிய காமம், வக்கிரங்கள். நான் பணிவுடன், முன்பே இது மத அடிமைகளின் தேசம்தானே என்றேன். வோட்கா ருசியாவின் பானம் என்று சீறினார். என்று மார்பினும் பிரவுன் சுகரும் அல்லவா நடமாடுகின்றன? நான் பதில் சொல் கூறவில்லை. தோழர் ஸ்டாலினின் தீர்க்க தரிசனத்தை எண்ணி வியக்கிறேன். சோசலிசத்தை அதன் எதிர்சக்திகள் வீழ்த்த முடியாது. உள்ளிருக்கும் ஐந்தாம் படைகள்தான் வீழ்த்த முடியும் என்றார் அவர். மகத்தான கலையெடுப்பின் போது நான் சிறிது ஐயமும் சஞ்சலமும் கொண்டது உண்மை. ஆனால் இப்போது தெரிகிறது, அன்று அவர் அதை செய்திருக்காவிட்டால் 1940களிலேயே ரஷ்யா இன்றைய நிலைக்கு வந்திருக்கும். என்னை அவர் இளைஞரே என்று அழைத்தார். பழைய தவாரிசி என்ற அழைப்பை கேட்க விரும்பினேன். ஒரு காலத்தில் அந்த சொல் இங்கு காற்று போல சகஜமானது. ஒரு பக்கம் மிதமிஞ்சிய செயற்கையான இனிமையுடனது கூறப்படும். மறுபுறம் கூறிய ஆயுதம் போல அதிகாரத்துடன் கூறப்படும். நான் ஒரு முறை அவரை தவாரிசி என்று கூப்பிட்டேன். அவர் அதை பொருட்படுத்தவில்லை. கவனித்தார் என்பது நிஜம். கண்களில் ஒரு சிறு மாறுதல், குண்டூசி குத்தினால் வரும் வழி போல. ஆனால் நல்ல மனிதர். ஒருவேளை பழைய முதுபெரும் கமிசார்களுக்கான குழுவுக்குறியாக அச்சொல் ஆகிவிட்டதோ என்னவோ. சீர்கெட்டு கிடந்த சாலையில் அண்ணா புகரினாவை பார்க்க அவ்வளவு தூரம் சென்றது ஒரு சிரமமான அனுபவம். கிராமத்தை அடைந்தபோது எனக்கு எழுந்து நிற்பதே சிரமமாக இருந்தது. மடிப்பு மடிப்பாக தரிசு பூமி வந்தபடியே இருந்தது. இதெல்லாம் கூட்டுப்பண்ணை நிலங்களா என்றேன். இப்போது அரசு நிலம், குத்தகை பெற்று விவசாயம் செய்யலாம் என்றாள் கேட். ஆனால் அதில் பொதுவாக எவருக்கும் ஆர்வமில்லை. முதலீட்டுக்கு பணம் வேண்டும். பொருட்களை லாபகரமாக விற்க முடியாது, திருட்டும் போகும். ஒரு மூட்டை முள்ளங்கியை விற்க 8 இடங்களில் லஞ்சம் தர வேண்டும். வாகனங்கள் இல்லாததனால் பல ஊர்களில் முள்ளங்கி மலைகள் அழுகின்றன. அதைவிட பன்றி வளர்ப்பது லாபகரமானது. பன்றியை நாமே தின்றுவிட வேண்டும், அவ்வளவுதான். அந்த சிக்கல்களுக்கு வெளியே இருப்பதன் உற்சாகம் கேட்டிடம் இருந்தது. கிராமத்தின் பொதுக்குடியிருப்பை பிற்பகலில் சென்றடைந்தோம். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கட்டப்பட்ட பெரிய கருங்கல் கட்டிடம், மொத்தம் 70 வீடுகள் அதில் உண்டு என்ற அறிவிப்பு வெளியே இருந்தது. கட்டிடத்தை சுற்றி 20 அடி உயரமான மதில் சுவர். அதன் மீது துருப்பிடித்து சரிந்த முள்கம்பி வேலி. மிகப்பெரிய இரும்பு வாசல் கதவு. அது திறந்து தரையில் அழிந்து துருப்பிடித்து நின்றது. கட்டடம் வெடித்து பாசி பிடித்து புராதன கோட்டை போல் இருந்தது. முற்றத்தில் காய்கறிகள் பயிரிடப்பட்டிருந்தன. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் பன்றிகளின் குட்டில்கள் பல இருந்தன. கற்கள் சரிந்த அபாயகரமான படிவெளியாக ஏறி 40வது குடியிருப்பின் கதவை தட்டினோம். ஓர் இளம்பெண் திறந்தாள். வசிலிசா எக்கோரவுனா அருகே ஒரு செருப்பு தொழிற்சாலையில் தொழிலாளி. ஆலை தொழிலாளி ஒருவனின் விதவை. 1 மாதமாக உற்பத்தி குறைப்பு, கதவடைப்பு. எனவே வீட்டிலிருந்தாள். கடுமையான முகம் கொண்ட உயரமான பெண். 30 வயது தாண்டியிருக்கும். அண்ணாவின் தொலைதூரத்து சொந்தம். அண்ணா புகாரினா ஓய்வெடுப்பதாகவும் விருந்தினர்களை சந்திக்கும் நிலையில் அவள் இல்லை என்றும் கூறினாள். $10 நேர்மாறாக ஆகி எங்களுக்காக அண்ணாவை கொலை செய்யவும் தயாரானவளாக மாறினாள். அண்ணாவிற்கு அவளது பேட்டிகள் மற்றும் உரைகளின் காப்புரிமை வந்தது டாலரில். வசீலாசாவின் உறவு அந்த டாலரை அடியுற்றியது என்பதை ஊகிப்பது சிரமமல்ல. அவள் உள்ளே கனத்த கிசுகிசுப்புகள் மூலம் அண்ணாவை தயாரிப்பது கேட்டது. பிறகு வெண்ணிற கழுத்து குட்டையும் சாம்பல் நிற கோட்டும் அணிந்தவளாக அண்ணா புகாரினா மெல்ல நடந்து வந்தாள். பழைய நாட்காலியில் அமர வைக்கப்பட்டாள். அண்ணாவிற்கு 79 வயது. அதைவிட பல மடங்கு வயதானவளாக தெரிந்தாள். அழுகிய டர்னிப்பழம் போல முகம், எங்கும் நெருக்கமான சுருக்கங்கள். வாய் பழைய தோட்பையின் கிளிசல் போல் இருந்தது. மட்கைய செறி போல கண்கள். உடம்பு நடுங்கியபடியே இருந்தது. தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் கைகள் தனித்தனியாகவும் ஆடும்போது அவள் பழுதுபட்டு இயங்கும் ஓர் எந்திரம் போல் இருந்தாள். கைகள் மிதமிஞ்சி ஆடாமல் இருக்கும் பொருட்டு தொடைகளுக்கு அடியில் வைத்து இறுக்கிக் கொண்டாள். அப்போது முழங்கை விடவிடத்தது. என்னை அர்த்தமின்றி பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். எந்த உணர்வும் இல்லை. காத்திருப்பவளாகவும் தெரியவில்லை. அப்படியே சும்மா அமர்ந்திருந்தாள். எப்படி எதை பற்றி பேசுவது என்று தெரியவில்லை. உண்மையில் எல்லாம் அர்த்தமற்றதாகி போய்விட்டது.
8 வருடம் முன்பு 1986 புகாரினின் வழக்கை சோவியத் உச்சநீதிமன்றம் திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அவள் கோர்பசேவுக்கு எழுதிய கடிதம் மிகவும் புகழ்பெற்றது. அதைத் தொடர்ந்துதான் கோர்பசேவ் பகிரங்க விசாரணைக்கு உத்தரவிட்டார். நீதிமன்றத்திற்கு வந்து அவள் 47 வருடம் முன்பு தன் கணவர் தந்துவிட்டு போன இறுதி வாக்குமூலத்தை ஒப்பித்தாள். 7 முறைக்கு மேல் ஒரு சொல் கூட பிசகாமல் அதை கூறினாள். அன்று அண்ணா ஒரு காவிய நாயகி போல பார்க்கப்பட்டாள். அவளை காண நீதிமன்றத்தில் பெண்களும் ஆண்களும் குவிந்தனர். அவளை பார்த்ததும் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். இருபுறமும் நின்றவர்கள் அவள் நடந்து போன பாதையை மறித்து அவளை ஒருமுறை தொட்டு பார்க்க முண்டியடிக்கும் காட்சி திரும்ப திரும்ப தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது. அவளுக்கு உயர்மட்ட பாதுகாப்பு இருந்தது. வழக்கின் போது தளராத கம்பீரத்துடன் அவள் அமர்ந்திருந்தது. கேள்விகளுக்கு பதறாமல் பதிலளித்தது. தன் கணவரின் 50 வருடம் முந்தைய கூற்றுக்கள் ஒவ்வொன்றையும் துல்லியமாக நினைவு கூர்ந்து கூறியது. எல்லாமே மகத்தான காவிய கதாபாத்திரங்களால் மட்டும் முடியக்கூடிய விஷயங்களாக இருந்தன. அன்று எல்லா இதழ்களும் அவளையும் புகாரினையும் பற்றித்தான் எழுதின. அவர்களுடைய பழைய புகைப்படங்கள் எங்கோ வரலாற்றின் ஆழங்களில் இருந்தெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டன. இடைவிடாத பத்திரிகை சந்திப்புகளால் அவள் திணறினாள். அண்ணா தன் சைபீரிய வாழ்வின் கொடுமைகளை குறித்து பேச விருப்பப்படவில்லை. அவற்றை மறக்கவே விரும்பினாள். ஆனால் அது பற்றிய கற்பனைகள் பரவ ஆரம்பித்ததும் பேசத் தொடங்கினாள். 30 வருடம் கூட்டுப்பண்ணைகளில் நடவு இயந்திரங்களையும் அறுவடை இயந்திரங்களையும் இயக்கியது பற்றி, பற்பல முறை கற்பழிக்கப்பட்டது பற்றி, டர்னிப் கிழங்குகளையும் முலாம்பழங்களையும் பச்சையாக சாப்பிட்டு செலவிட்ட நாட்களை பற்றி, முதலில் அவளுடன் முகாமில் இருந்த 170 பேரில் அவள் தவிர பிற அனைவரும் இறக்க நேர்ந்தது பற்றி, பிறகு காண நேரிட்ட 1000 பிணங்களை பற்றி, தன் பிரியமான வளர்ப்பு மகன் நிகிதா கண்ணெதிரில் சம்மட்டையால் மண்டை பிளக்கப்பட்டு கொல்லப்பட்டது பற்றி, அவன் சவாடக்கத்திற்கு போய் ஒரு பிடி மண் போட அதிகாரிகள் அனுமதிக்காதது பற்றி, 3 முறை வந்த அபாயகரமான நிமோனியா பற்றி, அப்போதும் தொடரும் மோசமான கீழ்வாதம் பற்றி, அத்தனை துயரங்களிலும் அவள் புகாரினின் வாக்குமூலத்தை திரும்ப திரும்ப மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அத்துடன் 7 புனிதர்களின் பிரார்த்தனைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தாள் என அவள் கூறிய போது கத்தோலிக்க உலகம் கண்ணீர் விட்டது. உலகமெங்கும் ஊடகங்களில் அவள் கதை கற்பனை பூச்சுடன் மீண்டும் மீண்டும் வந்தது. சைபீரியாவிற்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட்டவர்கள் ஏறத்தாழ 2 கோடி பேர் என்றால் எஞ்சியிருப்பவர் சில 100 பேர்தான். அவர்களில் அண்ணா போல நினைவாற்றலுடனும் தைரியத்துடனும் இருந்தவர்கள் யாரும் இல்லை. பெரும்பாலானவர்கள் மனம் தளர்ந்து பைத்தியமானவர்களாகவே இருந்தனர். சைபீரியாவில் அத்தனை வருடம் வதை முகாம்களில் வாழ்ந்து மீண்டவள் அவள் ஒருத்தி மட்டுமே என்று கூறலாம். சதையின் மீதான ஆத்மாவின் வெற்றி என்று அவள் வாழ்வை கார்டினல் ஃப்ரெட்ரிக் கார்ட்னர் குறிப்பிட்டது ஒரு முக்கியமான மேற்கோளாக மாறியது. அவளையே ஒரு புனிதவதி என்று மக்கள் நம்ப ஆரம்பித்தனர். அவளை நேரில் கண்டு அவள் உடைகளை முத்தமிடவும் அவள் உடலை தீண்டவும் மாஸ்கோவில் கத்தோலிக்கர் குழுமினார்கள். புகாரின் குற்றமற்றவர் என்ற தீர்ப்பு வந்தபோது நீதி ஒருபோதும் தோற்காது, ஏனெனில் நீதி என்பது நம் மீட்பர் கூறிய சொல் என்று அவள் கூறினாள். எவ்விதமான பதற்றமும் இல்லாமல் பல 100 காமிரா கண்கள் பார்த்திருக்க உலகின் பார்வையில் நின்றபடி அதை சொன்னாள். அச்சொற்கள் ஒரு புனித ஆத்மாவால் மட்டுமே கூறப்படத்தக்கவை என்று நம்பப்பட்டது. திடீரென நுரையடங்குவது போல எல்லாம் மாறிற்று. தேசம் உடைந்தது, பணமதிப்பு சரிந்தது, சுதந்திர சந்தையும் சுதந்திர நடமாட்ட உரிமையும் வந்தன. வறுமை, விபச்சாரம், குற்றங்கள், பக்தி எல்லாமே பேருருவம் கொண்டன. அண்ணா வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறினாள். வரலாற்றில்தான் எத்தனை மாமனிதர்கள், தியாகிகள், புனிதர்கள், அவர்களை எல்லாம் புத்தகங்களாகவும் சிலைகளாகவும் மாற்றி அலமாரியில் வைத்துவிட்டுத்தான் மனிதர்கள் பூமியில் வாழ முடிகிறது. என் முன் அமர்ந்திருக்கும் இந்த மூதாட்டி ஏதோ பழைய வரலாற்று புத்தகத்தில் உள்ள மங்கிய செம்மண் நிற லித்தோவிட் ஓவியம் போலத்தான் இருந்தாள். ஏதாவது கேட்க வேண்டும் என்று பட்டதால் வசதியாக இருக்கிறீர்களா என்றேன். பிரச்சனை ஏதும் இல்லை என்றாள். பாட்டிக்கு தினமும் மாதா கோயில் போக முடியவில்லை என்று மனக்குறை. தினமும் 7-8 முறை பிரார்த்தனை புரிவாள் என்றாள் வசிலிசா. அவள் எங்களை கத்தோலிக்கர்கள் என எண்ணியிருக்கலாம். உங்களுக்கு பணப்பிரச்சனை உண்டா? இல்லை என்றார். காது நன்றாக கேட்கும் நிலையில் இருந்தது எனக்கு சற்று வியப்பாகவே இருந்தது. இப்போது உங்களை மக்கள் மறந்துவிட்டார்களே
என்றேன். ஆம் என்று உணர்ச்சியின்றி கூறினாள். அது உங்களுக்கு வருத்தம் தருகிறதா? எது? நீங்கள் புறக்கணிக்கப்படுவது? எனக்கு பணம் வருகிறது. இவள் என்னை நன்றாகவே பார்த்து கொள்கிறாள். நல்ல பெண். அதில்லை. இப்போது நீங்கள் உங்கள் தேசத்து மக்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லையே, அதை பற்றி கேட்டேன். அப்படியா என்றாள். அவளுக்கு என் கேள்வி புரியவில்லை. அவளை மேலும் சீண்டும் பொருட்டு, மக்கள் புகாரினா, யாரது என்கிறார்கள் என்றேன். எவ்விதமான உணர்ச்சியும் இல்லாமல், ஆம், காலம் மாறிவிட்டது என்றாள். முதல் முறையாக புன்னகை புரிந்தாள். அது அந்த சொற்கள் சரிவர அமைந்துவிட்டதனால் வந்த திருப்தி. பிறகு பெரும்பாலான கேள்விகளுக்கு அந்த வரியே பதிலாகச் சொன்னான். இறுதியாக என் மனதை அதுவரை அறித்த கேள்வியை கேட்கும் துணிவை காட்டிவிட்டேன். அதை கேட்டமைக்காக இப்போது வெட்கப்படுகிறேன். ஆனால் கேட்காமல் என்னால் திரும்பியிருக்க முடியாது. உங்கள் தியாகங்கள் எல்லாம் அர்த்தமற்று போய்விட்டன என்று படுகிறதா என்றேன். முதல் முறையாக என் கேள்வி முதுமியின் திரையை மீறி அவளுக்குள் சென்றது போலும் முகத்தில் வழி தெரிந்தது. கண் கலங்கி அழ ஆரம்பித்தாள். கண்ணீர் முகச்சுருக்கங்களில் பரவி வலிந்து கழுத்துக்குட்டையில் சொட்டியபடியே இருந்தது. வெட்கமும் குற்ற உணர்வும் கலந்து தவித்தபடி அமர்ந்திருந்தேன். அவள் கரகரத்த குரலில், 50 வருடங்கள் என்றாள். கடவுளே, எத்தனை நீண்ட வருடங்கள்! மீண்டும் விசும்ப ஆரம்பித்தாள். கிளம்பலாம் என்று எண்ணினேன். என்ன கேட்டீர்கள்? என் கஷ்டங்களுக்கு என்ன அர்த்தம் என்றா? நான் குன்றிப்போனேன். நம் கர்த்தரையவர்கள் பொய் விசாரணைக்கு பிறகு சிலுவையில் அறைந்தார்கள். அவர் உயிர் தெளிந்தார். அவர் பட்ட கஷ்டங்களுக்கு என்ன அர்த்தம்? என் முதுகில் ஒரு குளிர்ந்த தொடு உணர்வாக அதை அறிந்தேன். அர்த்தம் பற்றி என்ன சொல்ல? அது, அவள் கையை மேலே தூக்கி காட்டினாள். அது அவருக்கு தெரியும். பூமியில் அவரதை அறிந்தார். மீண்டும் மௌனமாக அழ ஆரம்பித்தாள். விடை பெற்று திரும்பும் போது அவள் சொன்ன அந்த உவமைதான் என் மனதில் நிரம்பியிருந்தது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மை உயிர்த்தெழும். ஆனால் உடனே அவரை மகத்துவம் பெற்ற வடிவமாக தேவாலயங்களில் நிலைநிறுத்திவிட்டு மக்கள் மீண்டும் தங்கள் போக்கில் வாழ்கிறார்கள். சிலைகள் வரலாற்றில் கரையொதுங்கியவை. அப்படியானால் தியாகம் என்பதற்கு என்னதான் அர்த்தம்? அர்த்தம் ஏதும் இல்லை என ஒரு கணமும், நாம் புரிந்து கொள்ள முடியாத பெரும் அர்த்தம் உண்டு என்று மறுகணமும் தோன்றியபடியே உள்ளது. பின்தொடரும் நெல்லின் குரல் தொடரும்.